அப்படியேவும் நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டு அமௌண்ட்டு வந்து கம்மியாக வாங்கிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டாக வேணும்னா லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் ரொம்ப பொறுமையாக லாஸ்ட்டு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நான் ஏ அநேத்துக்கு போட்டதாக ஐநூறுரூபா வாங்கலாம் தாராளமாக இன்றைக்கி போட்டது வந்துட்டு இரநூறுபா இல்லைன்னா முந்நூறுபா சேர்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு ரேட்டு வாங்குவாங்க உங்கள் சைடு எப்படி நீங்கள் கம்மியாக வாங்குவீங்களா இல்லை கூட வாங்குவீங்களான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நான் வந்து இதுக்கு வந்து எட்நூறுபா வாங்க போகிறேன் நான் ஏன்னா வேலை கொஞ்சம் அதிகம் ஒரு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் எட்நூறுபா நான் வாங்குறேன் உங்களுக்கு எப்படி இதோதோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ வந்து அந்த எஜ்ஜிலே தையல் போட்டு நான் முன்னாடிலாம் ஃபுல்லாக முடிச்சு வச்சுருக்கேன் முடித்ததுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு இது ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் நேற்று போட்ட வீடியோ இது சப்போஸ் இருக்கீங்க இல்லை வந்து உங்களுக்கு பொறுமையாக வேணும் அப்படின்னா முதல் நாள் க்ளாஸ்ன்னு இந்த ப்ளவுஸ் வந்து தனியாக சொல்லி கொடுத்துருக்கேன் அது ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க இப்போ அதை வரைஞ்சது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அளவுக்கு நம்ம கேன்வாஸ் வெட்டணும் இது கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன் நான் வந்து இது சைடில் டிசைன் பண்ணுறதுக்காக ஓரத்தில் தையல் போட்டு அடித்து திருப்பிக்க போகிறேன் சைடில் பாட்ரு கொடுக்கறதுக்காக இது இப்போ வந்து நம்ம முன்பக்கம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு ஏன்னா வந்து பேக் சைடு அடித்து திருப்பிட்டோம் முன்பக்கம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம தைச்சிக்கலாம் இப்போ திருப்பி வச்சு அந்த தையல் மேலேயே போட்டுட்டு வாங்க தையல் வந்து தள்ளி வந்துடக்கூடாது இப்போ உருட்டி பைப்பிங் வச்சுருங்க பக்கத்தில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் புரியணுன்றதுக்காக நல்லா உருட்டி ஒரே மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன அளவு தைக்கிறீங்க உருட்டுறீங்களோ அதே மாதிரி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் உருட்டி தைச்சிருங்க இப்போ இந்த மாதிரி ஒரே மாதிரி தைச்சாச்சு தைச்சதுக்கப்புறமா நம்ம கேன்வாஸ் வச்சு அந்த க்ரீன் கலரில் கேன்வஸ் வச்சு நம்ம ஒரே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஊசி குத்தி கூட ஹெமிங் ஊசியை குத்தி கூட கரெக்டாக ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த பக்கமும் நம்ம ஊசி வச்சு குத்திட்டு இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து மெட்டீரியலில் கொஞ்சம் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும் கேன்வாஸ் வந்து அதிகமாக வைக்கணும்னு கிடையாது மெட்டீரியலில் வந்து நம்ம தள்ளி வச்சு தைச்சி கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த இதில் அந்ததுலேருந்து ஒரு அரை இன்ச்சு நீங்கள் தள்ளி வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இது உள்பக்கம் வந்து லைனிங் கிளாத்து கொடுத்துருக்கேன் ஏன்னா வந்து நமக்கு ஒயிட்டாக தெரியும் கேன்வாஸ் அப்படின்றதுக்காக இப்போ இதுக்கும் நான் டபுள் கிளாத்து கொடுத்துருக்கேன் இதுக்கு வந்து அரை மீட்ரு இந்த ரெட் கலர் வந்து அரை மீட்ரு எடுத்து கொடுத்துருந்தாங்க ஆனால் அரை மீட்ருமே இது டிசைன் பண்ணுறதுக்கு சரியாக இருந்துச்சு இப்போ எல்லாமே நம்ம முடிச்சு வச்சுட்டு பைப்பிங் கொடுத்துடலாம் எல்லாத்துக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க பிகினர்ஸாக இருக்கீங்க இல்லை புதுசாக பழகிட்டு இருக்கீங்க இல்லை வந்துட்டு நீங்கள் ஓரளவுக்கு தைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு புரியலேன்னா இந்த வீடியோ தனியாக இருக்குது நீங்கள் போய் பார்த்து கற்றுக்குங்க எனக்கு வந்துட்டு ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போட்டீங்க எனக்கு புரியல நீங்கள் வேகமாக போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லாதீங்க இது வந்து ரெண்டாவது நாள் கிளாஸு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு அடுத்து வர்றது வந்து ஃபுல் டிசைன் வந்து உங்களுக்கு மெதுவாக தான் வரும் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் ரெண்டு தடவை சொல்லிட்டேன் தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ வந்து இது வேஸ்ட்டு கிளாத் வச்சு நம்ம பைப்பிங்கில் அப்படியே வச்சு தைச்சிடலாம் அதை அப்படியே நம்ம மடித்து உள்ளே விட்டுடலாம் இப்போ அடுத்து வந்து நம்ம தையல் போட்டிருக்கோம்ல அந்த தையல் மேலேயே கரெக்டாக வச்சு தையல் போட்டுருங்க இப்போ அடுத்து வந்து அடுத்து தையல் மேலேயே போட்டு வெளியில் எடுத்துருங்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல கொஞ்சத்தை கட் பண்ணி நிட்டுரலாம் அப்போ அந்த உள்ளே இருக்க கிளாத்தை அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுருங்க அந்த லைட்டாக ஃப்ளிட்ஸு வரும் அது வந்து லைட்டாக ஹெமிங் பண்ணி விட்டுறலாம் இப்போ இது வந்து அகலம் நாலு இன்ச்சு ஒயரம் நாலு இன்ச்சு நல்லா பட்டையாக தான் வேணும் இது எல்லாமே ஒரு ஏழு எட்டு பீஸ் வந்து ரெண்டுலேயுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சு மொத்தமாகவும் தையல் போடலாம் ஆனவங்க வந்து மொத்தமாக வச்சு அப்படியே ஒரே தையலாக போட்டுருவீங்க சப்போஸ் அழகிகிட்ருக்கீங்க அப்படின்னா இப்படி தனித்தனியாக வச்சு தையல் போடுங்க தனித்தனியாக வச்சு தையல் போடுங்க அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடியில் வந்து ஒரு வேஸ்ட் கிளாத் தான் வச்சுருக்கேன் நான் அப்போ அப்படியே மேலே வச்சு நம்ம கரெக்டாக இந்த இது சென்டரில் வர மாதிரி அந்த தையல் வர மாதிரி வச்சு நீங்கள் தையல் போட்டு எடுத்துருங்க இப்போ அந்த பக்கமும் தையல் போட்டுடலாம் கரெக்டான அளவுல வச்சு தையல் போட்டுருங்க இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் வேறு லெவலில் இருந்துச்சு கீழே வந்து பைப்பிங் எப்பையும் போல் நம்ம மடித்து ஓடி தேட்டு விட்டு அப்படியே மடிச்சுட்டு வச்சிடலாம் ஏன்னா வந்து இதுக்கு நம்ம பட்டி வந்து திருப்பி அடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் திடாக இருக்கனால சரியாக வராது அதுக்கு பைப்பிங்கே பெஸ்ட்டு பைப்பிங் வந்து கீழே குண்டாக தான் வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கீழ்பாக தடுறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது வந்து மேலேருந்து லைட்டாக நான் கிராஸாக கொடுத்து தைக்கிறேன் ஏன்னா வந்து சமமாக ஒரே அளவாக நான் தைக்கலை அப்படி தைச்சா வந்து அந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்க மாட்டேங்குது ரொம்ப ஒரே மாதிரி அகலமாக வந்து வைக்காதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக அதாவது வந்து கீழே வந்து கொஞ்சம் அகல கம்மியாக மேலே வந்து நல்லா அகலமாக இது வந்து நேற்று வரைக்கும் நம்ம பார்த்தோம் நேற்று இதோடு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ இன்றைக்கி வந்து இந்த நம்ம அந்த சைடில் டிசைன் பண்ணுறதுக்கு கிராஸ் பீஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு கட் பண்ணி நான் ஓரத்தில் அடிச்சுட்டு இப்போ திருப்பிக்க போகிறேன் ரெண்டு தையல் போட்டிருக்கேன் இது பிரிஞ்சிட்டு வர மாதிரி இருக்குது இந்த கிளாத்து அதனால் வந்து ரெண்டு தையல் போட்டுட்டு நான் திருப்பிக்க போகிறேன் ரொம்ப பொறுமையாக திருப்பணும் வந்து ஏன்னா வந்து இது ரொம்ப ஈஞ்சிட்டே வருது எதுனால் இது அடிப்பக்கம்தான் அந்த தையல் போயிடும் அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரியவும் வாய்ப்பு இல்லை நல்லா பொறுமையாக வெளியில் எடுத்துருங்க பொறுமையாக வெளியில் எடுத்துகிட்டு நம்ம அடுத்து வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு ரெண் ஒன்றை முக்கால் இன்ச்சு இல்லைன்னா ரெண்டு இன்ச்சு தாராளமாக போதும் ரொம்ப வந்து அகலமாக கட் பண்ண தேவையில்லை ஒன்றே முக்கால் இல்லைன்னா ரெண்டு இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க நிறையா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு மீட்ரு அளவுக்கு நான் தைச்சிருக்கேன் நீளமாக ஆனால் இதுவும் பற்றலை அதுக்கப்புறம் வேற கொஞ்சம் இருந்த கிளாத்தை வச்சு மறுபடியும் ஜாயின் பண்ணேன் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு நீங்கள் முன்னாடி வந்து நம்ம மொதல் வந்து அடித்து இருப்பணும் இல்லையா போன வீடியோவில் அந்தது வந்து நம்ம அந்த கேஸ் பாட்ரு கொடுக்கறதுக்காக இது மெல்லிஸாக தான் இருக்கும் ரொம்ப வந்து நாங்களும் கொடுக்கல ஒரு இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப பட்டையாக வராது பைப்பிங்கை விட்டு கொஞ்சம் தள்ளியே வச்சு தைச்சிட்டு வாங்க இது சோல்ட்ரு வரைக்கும் முடிச்சிடலாம் நான் நினச்சேன் எப்பயும் போல் நம்ம தைச்சிட்டு இந்த இது உள்ளே நம்ம தள்ளி தள்ளி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து இது வந்து அகலை வந்து இன்ச்சோட கம்மியாக இருக்கனால நம்மளால் அது உள்ளே கொடுத்து தைக்க முடியல அதனால் சோல்ட்ரு வரைக்கும் நான் தைச்சி விட்டுட்டு இப்போ அந்த சோல்றலேருந்து நான் வந்து கொஞ்சம் அந்த பைப்பிங்கை விட்டு கொஞ்சம் தள்ளி நான் வரிசையாக நான் தைச்சிக்க போகிறேன் ஏன்னா நான் நினச்சது ஒன்று அதுக்கப்புறமா அது உள்ளே நம்ம கொடுக்க முடியல கொடுத்து நகை ஊசியில் கூட தள்ள முடியல அது வந்து பிது பிது புதுன்னு வருது அந்த கிளாத்து அதனால் என்ன பண்ணேன் சரி வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பீஸை வந்து நம்ம இந்த கிராஸ் பீஸை வந்து நம்ம மேலே வச்சு தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி தான் தைச்சேன் எல்லாமே வரிசையாக அந்த தையலெல்லாம் அடியில் போகிற மாதிரி கரெக்டாக வச்சு கொடுத்துட்டு வாங்க மேலே வந்து தையல் தெரியக்கூடாது தெரியக்கூடாது ஒரே மாதிரி கீழே வரைக்கும் தைச்சிடலாம் தைச்சிட்டு இப்போ மேலே வந்து அந்த சோல்டர்லேருந்து நம்ம தைச்சோம்ல தைச்சதை அப்படியே இந்த பிசுறு தெரியாமல் அப்படியே தள்ளி வச்சு தைச்சிட்டு வாங்க பைப்பிங்க்கும் அதுக்கும் கொஞ்சம் கேப்பு வேணும் அந்த க்ரீன் கலர் லைட்டாக தெரியிற மாதிரி பார்த்துக்கோங்க பைப்பிங்கை ஒட்டி இந்த பீஸ் கொடுக்க வேணாம் ஏன்னா வந்து அந்த பைப்பிங் தனியாக தெரிஞ்சாதான் உங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும் அந்த கையில் பெரிய ஊசி வச்சுட்டு லைட்டாக பிசுடு ஏதாவது தெரிஞ்சிச்சின்னா நல்லா உள்ளே தள்ளி விட்டு தைச்சிட்டு வாங்க நல்லா பொறுமையாக தைச்சிட்டு வாங்க தைச்சிட்டு அப்புறம் இங்கிட்டு வந்து நம்ம கரெக்டாக டேப்பில் வச்சு அலந்துட்டு கூட ஒரு ஒன்றரை இன்ச்சை வச்சு அலந்துட்டு நெட்டுக்காக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பீஸ் கொடுத்து நம்ம மறைத்து அந்த பிசுடு மறைச்சி தைச்சிடலாம் கீழே வரைக்கும் வச்சிடலாம் அந்த பிசுடு வந்து நல்லா மடிச்சு அடியில தள்ளி விட்டுருங்க சுத்தமா பிசுறு தெரியக்கூடாது கையில எப்பயும் பெரிய ஊசி வச்சுக்கோங்க டிசைன் பண்றப்ப அந்தது நம்ம அம்மத்தையும் பிடிச்சி தைக்கிறதுக்கு இல்லை அந்த பிசுறு உள்ளே தள்ளி ஓடுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கையில் எப்பயுமே பெரிய ஊசி வச்சுக்கோங்க இப்போ முடிச்சுட்டு நம்ம வந்து மேலேருந்து இன்னொரு தையல் போட்டுடலாம் நல்லா டைட்டாக தூக்கி விட்டு தைச்சி விட்டுருங்க இப்போ இந்த நூலை வந்து கட்டுரை வச்சு கரெக்டாக அப்பைக்கு கட் பண்ணி விட்ருங்க நூல் இருந்தால் உங்களுக்கு மிக்சிங் வந்து நல்லா இருக்க பாருங்கள் அந்த க்ரீன் கலர் கொஞ்சம் தெரியவும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ மேக் இன்னொரு தையல் போடுறப்ப இந்த பக்கம் நம்ம முன்னாடி வரைக்கும் கொடுத்துருக்கோம்ல அதில் அப்படியே தையல் போட்டுவாங்க இது வந்து பட்டையாக இருந்தால் நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தர மாதிரி அப்படியே நீங்கள் ஒரு தையல் போட்டுட்டு உள்ளே கொடுத்து கொடுத்து நம்ம லைனாக தைச்சிட்டு வந்துடலாம் ஆனால் இதுக்கு வந்து சின்னதாக சன்னமாக இருக்கனால நமக்கு வந்து அப்படி வரமாட்டே வரல பிசுரெல்லாம் பிதிங்கிட்டு வெளியில் வர்ற மாதிரி இருந்துச்சு அதனால் நம்ம ஒரு தை ஒரு தையல் போட்டோம்னா அது சேஃப்டி தான் ஒரு தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தையல் போடும்போது அவங்களுக்கு சுத்தமாக பிரியாது இப்போ வந்து கீழே வரைக்கும் நம்ம தைச்சிடலாம் நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தச்சு எடுத்துருங்க எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு தையல் போட்டுடலாம் நல்ல நூலெல்லாம் பிசுறு இல்லாமல் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க அப்பதான் வந்து நமக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் இப்போ வந்து அப்படியே நேராக பிடிச்சி பிடிச்சி நம்ம அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம் ஒன்று கூட குறையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து சமமாக வச்சு ஒரு தையல் போட்டுட்டு நம்ம டேப்பில் அளந்து தான் நம்ம தைக்க போகிறோம் அப்போ அந்த ஒரு தையல் போட்டுட்டு கூட நம்ம அந்த இப்போ போடுறத வந்து ஓடு தையல் போட்டுருங்க அந்த இப்போ கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டு கூட நம்ம இப்போ போடுறது ஓடு தையல் போட்டுட்டு அந்த ஓடு தையில பிரித்து விட்டிங்கன்னா அந்த எல்லாம் தனியாக வந்துடும் நம்ம அப்படியே உள் பக்கம் திருப்பி நல்லா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்றலாம் இல்லை ஒன்றும் உள்ள பிரச்சனை இல்லை சமமாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சு தையல் போட்டுருங்க இப்போ நான் வந்து ஒன்றரை இன்ச்சு வச்சு 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 அப்படியே தையல் போட்டுக்க போகிறேன் கையில் டேப் வச்சுக்கோங்க டேப் வச்சுட்டு அளர்ந்து அப்படியே தையல் கொடுத்துட்டு வாங்க அந்த நம்ம அந்த கிராஸ் கிராஸ் பீஸ்க்கு தையல் போட்டிருக்கோம்ல அதிலருந்து இது வரைக்கும் ஒன்றரை இன்ச்சு அப்போ இங்கே இந்த பக்கம் இருக்கிறது சீர்த்தா மொத்தம் வந்து ஒன்றே முக்கால் இன்ச்சு வரும் ஏன்னா வந்து போதும் அந்தளவு நார்மலாக ரொம்ப பட்டையாக இருந்தால் இருக்காது இதே மாதிரி வச்சு வச்சு நீங்கள் வந்து நெட்டாக தையல் போட்டுவாங்க பொறுமையாக தான் இது பண்ணணும் அவசரப்பட்டு நம்ம தைக்க முடியாது அதனால தான் உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்லித்தரேன் நான் ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஆசைப்பட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு சரியாக வரலை அப்படின்னா வந்துட்டு இந்த அக்கா சொன்னாங்க நமக்கு சரியாக வரலை ஏன்னு தெரில அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது அதனால தான் நான் வந்து உங்களுக்கு பொறுமையாக நான் சொல்லித்தரேன் ஏன்னா வந்து இதே டிசைன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இதே டிசைன் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரணும் இப்போ வந்து அந்த பிசுரெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி அந்த எஜ்ஜிலேயே அந்த இப்போ கிராஸ் பீஸ் எஜ்ஜிலேயே தையல் போட்டுவாங்க இப்போ இந்த பக்கம் தைச்ச மாதிரி இந்த பக்கமும் நம்ம தைச்சிடலாம் இந்த பக்கம் வந்து முன்னாடி வரைக்கும் வந்துடும் பொறுமையாக தான் தைக்கணும் ஓரத்துலேயே ஓரத்துலையே எச்சிலையே வரணுன்னா நம்ம கொஞ்சம் அவசரம் இல்லாமல் பொறுமையாக தைச்சிட்டு வாங்க இப்போ இந்த பக்கம் நம்ம கீழே இருந்து அந்த பைப்பிங்கை விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம தையல் போட்டுடலாம் பெரிய ஊசி வச்சிங்கன்னா கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அதை சமமாக நம்ம இழுத்து விட்டு நம்ம தைக்க முடியும் அதனால் கையில் பெரிய ஊசி எப்போயுமே வச்சுக்கோங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம முன்னாடி வரைக்கும் கொடுக்க போகிறோம் எனக்கு பாதி பாதிக்குதான் இருந்தது வந்துச்சு அப்புறம் மறுபடியும் நான் ரெடி பண்ணி மீதி இதுக்கு ரெடி பண்ணேன் அது கரெக்டாக இருந்துச்சு அரை மீட்ரு வந்து இந்த காப்பர் கிளாத் எடுத்தது வந்து சரியாக இருந்துச்சு கொஞ்சம் கூட வந்து மிச்சம் இல்லை கியூரூட்டாக எடுத்து கொடுத்துருந்தாங்க பைப்பிங்கு இந்த டிசைன் பண்ணுறதுக்கு பேக் சைடுக்கு எல்லாத்துக்கும் சரியாக வந்துச்சு ஏன்னா வந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து லேஸ் கொடுப்பாங்க நம்ம லேஸ் கொடுக்காமல் நம்ம இந்த கிளாத்துலேயே வைக்கிறது அப்படின்றது தான் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னா வந்து எடுத்து எடுத்து நம்ம லேஸை வச்சு வச்சு பழகிட்டோன்னா நம்ம இந்த மாதிரி கிளாத்து வந்து நம்ம அடித்து திருப்பி எப்படி வச்சு பழகுறது அதனால தான் உங்களுக்கு கிராஸ் பீஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் நல்லா ஊசி வச்சு டைட்டாக பிடிச்சிக்கோங்க இப்போ வந்து முன்னாடி கொடுத்துடலாம் ஆனால் அந்த பார்டருக்கும் இந்த கலருக்கும் ரொம்ப மேட்சாக இருக்குது சூப்பராக இருந்துச்சு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் கமெண்ட் பண்ணுவாங்க எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி கான்ட்ரஸ்டாக எடுத்து மெட்டீரியல் எடுத்து டிசைன் பண்ணி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் இது வந்து நான் எப்பவுமே வந்து நான் தான் போடுவேன் ஆனால் இவங்களே வந்து கலர் மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மெட்டீரியல் அதனால நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் இவங்க ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எனக்கு தைச்சி கொடுங்க எனக்கு ஒரு ப்ளவுஸாக தைச்சி கொடுங்க இவங்க ஆரம்பி வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கமன்றப்பில்லாம் கேட்பாங்க சரி பாவம் தைச்சி கொடுப்போம் அப்படின்ட்டு அவங்களுக்கு இது ரெண்டாவது ப்ளவுஸ் தைச்சி தரேன் இத மாதிரி நம்ம வந்து மறைச்சு அந்த பைப்பிங்கும் அந்த இதுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு தைச்சுட்டு வாங்க இது வந்து முன்னாடி வரைக்கும் வந்துடும் பொறுமையா தைச்சிட்டு வாங்க அவசரப்படாதீங்க ஏன்னா நம்ம பொறுமையா பண்ணோன்னா ஒரே தடவையில முடிச்சிருவோம் அவசரப்பட்டோம்னா அது பல தடவை பண்ணனா கூட அது சரியா வராது அதனால் வந்து எந் நீங்கள் வந்து எடு நீ முதல் தடவை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க அவசரப்படாதீங்க இப்போ இதை முன்னாடி வரைக்கும் நம்ம தைச்சிட்டு மடித்து தைச்சிடலாம் பிசுடு தெரியாமல் இப்போ நம்ம அந்த பக்கம் எப்படி நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் அளவு வச்சு நம்ம தைச்சோமோ அதே மாதிரி இதுலேயும் பண்ணணும் இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது கலரு ஃபுல்லாக முன்னாடி முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு லைன் கொடுத்துடலாம் எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு முன்னாடி சேர்த்து டிசைன் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து அதிகம் வந்து யாரும் முன்னாடி வந்து டிசைன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க முன்னாடி சேர்த்து பண்ணுற பண்ணுறப்ப வந்துட்டு அந்த ப்ளவுஸ் வந்து செமையாக இருக்குது ஏன்னா முன்னாடி வந்து நம்ம கழுத்து வரைக்கும் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது சோல் கீழே கொஞ்சம் தூரம் கொடுத்தீங்கன்னா போதும் அது வந்து நான் பண்ணுற மாதிரி பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் பண்ணணும் அதாவது பேக் சைடு மட்டும் நம்ம முடிச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ணணுன்னா கண்டிப்பாக முடியாது அதனால் வந்து முன்னாடி பண்ணணுன்னா நான் தைக்கிற மாதிரி தைச்சிட்டு முன்னாடி முடிச்சிடுங்க இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்தப்போ இந்த பக்கம் இன்னொரு தையல் போடணும் நான் போடுற மாதிரி அப்படியே கையை பிடிச்சி வாங்க அடுத்து வந்து நம்ம டேப் வச்சு அப்படியே இன்னொரு கிராஸ் பீஸ் கொடுத்துட்டு வந்துடலாம் நூலெல்லாம் ஒட்ட அப்பைக்கு கட் பண்ணி விட்றணும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அப்படியே ரொம்ப நீட்டிகிட்ருக்கிறதெல்லாம் கட்டு வச்சு ஒரே மாதிரி கட் பண்ணி விட்ருங்க ஏன்னா வந்து இது வந்து வலுவலுவலுன்ட்டு இருக்கனால கரெக்டாக அக்யூரட்டாக ஒரே அளவாக கட் பண்ணுவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா காட்டன் கிளாத்துனால் கூட கரெக்டான அளவு வச்சு நம்ம கட் பண்ணிடலாம் இப்படியே வந்து வச்சு வச்சு தையல் போட்டுவாங்க ஒன்றரை இன்ச்சு நீங்கள் முன்னாடி வரைக்கும் டேப் எடுக்காதீங்க அப்படியே வச்சு வச்சு நகட்டி நகட்டி நம்ம அப்படியே தைச்சுட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அளவு வந்து மாறாது நல்ல பொறுமையாக கரெக்டாக அந்த டூ இந்த பக்கம் நம்ம தையல் போடுறது வரைக்கும் ஒன்றரை இன்ச்சு அப்போ தான் நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்குறப்ப ஒன்று போல் இருக்கும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து அதிகம் பண்ணுறது வந்து வேறு கிளாத்தில் பண்ணி பண்ணுவாங்க டேரெக்டாக நம்ம வந்து அதிகம் இந்த ஒரே கிளாத்தில் பண்ண மாட்டாங்க நீங்கள் நான் சேனலில் கூட போய் பாருங்கள் இது வந்து தனி கிளாத்தில் வச்சு தச்சுட்டு இல்லை நியூஸ் பேப்பரில் வச்சு தச்சுட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சு தப்பாங்க நம்ம வந்து அப்படி வச்சு தைக்கிறது கூட இது மெட்டீரியலே நம்ம டேரெக்டாக பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப சூப்பராகவும் இருக்கு இப்போ முன்னாடி வரைக்கும் நம்ம தையல் போட்டு அடுத்து பாசி வைக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒயிட் கலர் பாசி வைக்கிறேன் ஏன் ஒயிட் கலர் அப்படின்னா இதுக்கு நம்ம கோல்டன் கலரும் வைக்க முடியாது அப்புறம் இந்த காப்பர் கலரும் வைக்க முடியாது தெரியாது ஃபட்சா கிரீன் கலர் வைக்கலாம் க்ரீன் கலர் வந்து ரேர் தான் அதிகம் கிடைக்கிறது நம்ம வந்து அதுக்கு காமனாக எல்லாத்துக்கும் நம்ம வைப்போம் இல்லையா ஒயிட் கலர் பாசி அதுவே வச்சுக்கலாம் அதுவே நல்ல எடுப்பாக சூப்பராக இருந்துச்சு ரெட்டு வித் ஒயிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒயிட் கலர் நான் பாசி வைக்கிறேன் அது மாதிரி நீங்கள் கலர் ஏற்ற மாதிரி நீங்கள் பாசி வச்சுக்கோங்க இப்போ கோல்டன் கலருக்கு நீங்கள் டிசைன் கொடுக்குறீங்கன்னா கோல்டன் கலர் தாராளமாக பாசி வைக்கலாம் இல்லை வேறு எதுவும் கலர் காம் கொடுக்குறீங்கன்னா கலர் அதுக்கு மேட்ச் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வைக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டோம் இப்போ பாசி வச்சிடலாம் ரெண்டையும் நல்லா சேர்த்து நல்லா திக்கு போட்டுருங்க திக்கு போட்டுட்டு பாசி கோர்த்துட்டு பாசிலேயும் ஒரு திக்கு போட்டு அதுக்கப்புறம் அடியில் கொடுக்கணும் பாசிக்கும் ஒரு திக்கு போட்டுருங்க போட்டுட்டு அப்போ தான் இந்த பாசி வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்கும் அப்படியே அடியில் கொடுத்துட்டு அடுத்ததுக்கு வந்துடலாம் இப்போ ரெண்டையும் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா திக்கு போட்டுடலாம் இது கொஞ்சம் சிரமமாக தனித்தனியாக நம்ம ஒன்று ஒன்று பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் இருந்தாலுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம தைக்கிறதோடு கொஞ்சம் பாசி வைக்கிறது தான் வேலை அதிகமாக தெரியுது அப்படியே லைனாக ஒன்று போல் கொர்த்துட்டு கொர்த்துட்டு அப்படியே கொண்டு வந்துடலாம் நீங்கள் திக்கு போட்டுறணும் இந்த மாதிரி அப்போ தான் வந்து அந்த வந்து உங்களுக்கு அந்த இது வந்து நம்ம டாட் பிடிக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் பாசிக்கும் போட்டுட்டு பக்கம் அப்படியே கொடுத்து கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் செமையாக இருக்குது ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ இதுக்கும் நம்ம சென்டராக நேராக அப்படியே பாசி கொடுத்துடலாம் இதுக்கு வந்து நாலு நூல் அப்படி இல்லைன்னா மூணு நூல் கொடுத்துக்கோங்க ரெண்டு கொடுக்காதீங்க ஏன்னா கொஞ்சம் நூல் திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு பாசி வந்து நல்லாயிருக்கும் இந்த ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு பாசி அப்படியே வச்சு விட்ருங்க நான் இல்லையா இந்த பாசியை மட்டும் வச்சு நீஸ் பண்ணி கொடுத்துட்லாம் அப்படின்னு அது இந்த பாசி மட்டும்தான் நான் நேர்த்தே பாசி வச்சு காமிச்சிருப்பேன் சரி மொத்தமாக நாளைக்கு ஒரே இதாக பாசி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு வைக்கிறேன் லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம் கீழே வந்து நெருக்க நெருக்கமாக கொடுத்தேன் அந்த கேப்பில் ஒயிட் கலர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மேலே வந்து அந்த வர வர நம்ம அந்த ஒரு ஒரு அந்த வி மாதிரி நம்ம அடிச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு பாசி கொடுத்துட்டேன் இதே மாதிரி கொஞ்சம் குயில வரைக்கும் தைச்சு விட்டு நம்ம நூலை கட் பண்ணி எடுத்துடலாம் செமையாக இருக்குது இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு இதோட ரேட்டு எழுநூற்றி எண்பது ரூபாயும் நம்ம போட்டிருந்துச்சு இந்த சாரியோட ரேட்டு ஆனால் வந்து ரேட்டும் பரவாயில்ல சில்க் சாரி வந்து கொஞ்சம் நல்லா இது கட்டுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் சாஃப்டாக இது திண்டுக்கல் எஸ்கேசியில் எடுத்துருக்காங்க அது ரேட் கார்டு அப்படியே இருந்துச்சு அதனால் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் இதுதான் ப்ளவுஸு சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் கலர் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்குது இதுக்கு ஒயிட் கலர் பாசி அதோடு சூப்பராக இருக்குது கைக்கெல்லாம் ஆகிய மணியாச்சு பண்ணியாச்சு இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த முன்பக்கம் முன்னாடி வைக்கணும்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த பக்கம் முன்னாடி சும்மா ப்ளைனாக ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்கேன் இது முன்னாடி இது முன்னாடி நீங்கள் எப்போ டாட் பிடிச்சிங்கனாலும் இந்த மாதிரி தான் ஷார்ப்பாக இருக்கணும் அப்போ கப் சைஸ் வந்து செம்மையாக இருக்கும் நான் நிறைய ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் மட்டும் தைக்கிற வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா பார்த்து கற்றுக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரிக்கு மேத்த செம்மையாக பண்ணிட்டோம் டெய்லி ஒரு புது புது வீடியோ போட முடியல ஏன்னா வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் எடுத்து பாசி வச்சு ஃபினிஷ் பண்ணாவே ரெண்டு நாளாக ஆயிடுது அதனால் வந்து டெய்லியும் ஒன்று ஒன்றும் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக போக போக நான் டெய்லியும் போடுறேன் நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்